அவனை அவன் கண் விட அனைவருக்கும் ஆர்த்தியின் அன்பு வணக்கங்கள். கல்வி 360 நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். எல்லோருக்குமே தெரிந்த மனதில் பதிந்த ஒரு வாசகம், இளைஞர்களே கனவு காணுங்கள். ஆனா இந்த தருணத்துல நீட் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க ஒவ்வொருத்தருக்கும் மனசுல இருக்க வேண்டிய வாசகம், உங்களை தூங்க விடாமல் எது செய்கிறதோ அதுதான் சிறந்த கனவு. அதனால தூக்கம் பார்க்காம கொஞ்சம் இரவும் பகலுமா கஷ்டப்பட்டீங்கன்னா, கொஞ்சம் விரும்பி கஷ்டப்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நிச்சயமா எதிர்காலம் உங்களுடைய கைகள்ல தான் இருக்கு. அதுவும் வந்து ஒரு சிறப்பான சேவைத்துறை அப்படிங்கறது பாத்தீங்கன்னா மருத்துவத்துறை தான். இந்த மருத்துவத்துறையில வந்து நம்ம பணியாற்றணும் அப்படின்னு நினைக்கக்கூடியது சும்மா சாதாரணமா நடந்துற ஒரு விஷயம் கிடையாது. மருத்துவம் என்பதும் வந்து ஒரு அழகான கலை, சேவை புரிந்திய ஒரு கலை. அது வந்து பிறப்பிலிருந்தே நமக்கு வந்து ஊட்டப்பட்டக்கூடிய ஒரு விஷயம். சின்ன வயசுலேயே அப்பா அம்மா யாராவது கொஞ்சம் வலிக்குது அப்படின்னு சொன்னா கூட குழந்தைகள் வந்து தடவி கொடுக்கும்பொழுது அந்த குழந்தை உள்ளத்துக்குள்ள பார்க்கக்கூடியது தான் அந்த மருத்துவம். என் குழந்தை டாக்டர் ஆனாங்கன்னா, ஒரு 4-5 பேருக்கு இலவசமா சேவை செஞ்சாங்கன்னா அதுவே என்னுடைய வாழ்க்கையின் திருப்தியா அமையும் அப்படின்னு ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பெற்றோர் எத்தனையோ பேர் இருந்துட்டு இருக்காங்க. குழந்தைகளுடைய கனவுதான் எங்களுடைய லட்சியம் அப்படின்ட்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எத்தனையோ பெற்றோர்கள் இருந்துட்டு இருக்காங்க. உங்கள் எல்லோருடைய கனவையும் நிறைவேற்ற வேண்டிய தருணம், நாட்கள் நெருங்கிக் கொண்டே இருக்கின்றது. ஏன்னா இந்த நீட் அப்படின்ற இந்த ஒரு தேர்வு, இந்த ஒரு தேர்ச்சி பெற்றால் மட்டுமே மருத்துவம் அப்படின்ற நம்ம ஒரு மகத்தான விஷயத்துக்குள்ள மாணவர்கள் அடி எடுத்து வைக்க முடியும். அதற்கான நாள் நெருங்கிக் கொண்டே இருக்கின்றது. ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா செப்டம்பர் 13 எக்ஸாம் அப்படின்றத எல்லாருமே வந்து சொல்லியாச்சு. சோ இதுதான் இந்த நாள் தான் நோக்கி எல்லோருமே வந்து படித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த தருணத்திலையும் மாணவர்களுக்கு நிறைய டவுட்ஸ் வரலாம், பயம் வரலாம், ஸ்ட்ரெஸ் வரலாம். இது எல்லாத்தையும் போக்கும் விதமா ஒரு பேக்கேஜா உங்க வீடுகளுக்குள்ளேயே வந்து ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு தருணமா தான், ஒரு பாசிட்டிவ் சைடா தான் நான் வந்து இந்த பேண்டமிக் பீரியடை வந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். ஆன்லைன் கிளாஸஸ் அப்படின்றதன் மூலமா நீட் எக்ஸாம் படிக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே ஆசிரியர்கள் வீட்டுக்குள்ளேயே வந்து ஒரு நண்பனா துணை இருந்து சொல்லிக் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுலயும் சிறப்பா செயல்பட்டு இருக்கவங்க நம்மளுடைய ஸ்பைரோ அகாடமி, சென்னையிலையும் நாமக்கல்லையும் ரொம்ப சிறப்பா செயல்பட்டு இருக்காங்க. இப்ப ஆன்லைன் மூலமா உங்கள் ஒவ்வொருத்தர் வீடுகளிலும் ஆசிரியர் இருந்து கொண்டு செயல்பட்டு இருக்காங்க. இவங்களுடைய சிறப்பான செயலை நம்ம வந்து ஒரு ஏவியின் மூலமா பார்த்துடலாம். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விட ஒரு பாத்வேவா தான் இந்த இன்ஸ்டிடியூட் இருக்காங்க. பிண்டி சாரா இருக்கட்டும், மத்த ஃபேக்கல்டிஸா இருக்கட்டும், எல்லாருமே வந்து என்ன வந்து ரொம்ப மோட்டிவேட் பண்ணுவாங்க, என்கரேஜ் பண்ணுவாங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலயுமே டீச் பண்றாங்க. நாங்க இங்க வந்ததுக்கப்புறம் இங்கிலீஷ் தமிழ் வேர்டுக்கு ஈக்குவலான இங்கிலீஷ் வேர்டு தெரிஞ்சு இப்போ நல்லா ஸ்கோர் பண்றோம். தமிழ் மீடியம் படிச்சதுனால கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியா இருந்தது. ஆனா ஸ்பைரோல சேர்ந்த பிறகு எனக்கு அந்த தயக்கம் கொஞ்சம் கூட இல்லை. ஸ்பைரோல படிச்சனால தான் நான் இருக்கேன் இப்போதைக்கு, இல்லைனா நான் இவ்வளோ சங்கல்பூர் காலேஜில் சேர்ந்துருப்பேனா எனக்கு தெரியல. நீட்டுன்னு ஒரு ஹெட்லைன்ஸ் போட்டு எங்கள் ஆசைகள் எல்லாத்துக்கும் மேலே ஒரு பெரிய கேள்விக்குறி போட்டாங்க. அதுக்கப்புறம் நம்மளை சுற்றி 1000 குவெரிஸ் 1000 அட்வைசஸ் எல்லாம் இருக்கும் போது கண்டிப்பாக நம்பிக்கையாக ஒரு ஸ்பைரோ அந்த மாதிரி ஒரு அகாடமியில் முக்கியமாக சொல்ல போனால் அந்த என்வாயன்மெண்ட் படிக்கணும்னு தோணும். ஸ்பைரோ அகாடமி இப்போ தமிழ் மீடியத்தில் எடுக்கிறாங்க, நீங்கள் அவங்க சேரலாம் பெட்டர். சிபிஎஸ்சி படிக்கிறவங்க அதில் மட்டும்தான் நீட் பாஸ் பண்ண முடியும், ஸ்டேட் போர்ட் படிக்கிற பசங்களெல்லாம் வர முடியாது. பட் ஸ்பைரோ அகாடமி வந்தோடனே அந்த ஸ்டீரியோடைப்ஸ் எல்லாத்தையுமே உடைச்சிருக்காங்க. ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் நல்லாயிருக்கும், இங்கே இருக்கிற என்விரான்மெண்ட் படிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. எங்களோட டீச்சர்ஸ் அவங்களாம் ரொம்ப அஃபெக்ஷனாக ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. நல்லா ஸ்டடி டைம் கொடுக்குறாங்க, டெய்லி டெஸ்ட் நடத்துகிறாங்க. ஈச் டாபிக் கொண்டு ஒரு நாள் முடிச்சோடனா அன்னைக்கு நைட்டே டெஸ்ட் வைக்கிறதுனால இன்னும் ஈஸியாக இருக்குங்க. என் ஆம்பிஷன் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கு ஸ்பைரோ அகாடமி ஒரு முக்கிய பார்ட்டாக இருக்குது. ஸ்பைரோவில் வந்து ஜாயின் பண்ணேன், அவங்களும் எனக்கு நல்லா டீச் பண்ணாங்க. எம்பிபிஎஸ் சீட்டு வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் தான் கிடைக்கிறது ஈஸின்னு எனக்கு இங்கே வந்து புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு ஒரு நம்பிக்கை வந்தது, இங்கே படித்தா நம்ம கண்டிப்பாக எப்படி இருந்தாலும் டாக்டர் ஆகிடலாம்.
எக்ஸாம்ஸ் டைம்ல மட்டும் படிக்கணும்னா கான்சென்ட்ரேட் பண்றது ரொம்ப கஷ்டம். அதனால முன்னாடில இருந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்பைரோல இருக்க டாலன்ட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டிஸ் உடைய கோச்சிங் தே வுட் கிளியர் அவர் டவுட்ஸ் வித் 200% இன்வால்வ்மென்ட். அவங்க என்ன சொன்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரி ஃபாலோ பண்ணாங்க, நல்லா என்கரேஜ் பண்ணாங்க. அதான் அவங்க மெயின் சீக்ரெட்டே அது. இங்க ஷெட்யூல்லாம் நல்லா போட்டு நல்லா படிக்க வைக்கிறாங்க. ஐ ஹவ் சோசன் ஸ்பைரோ பிகாஸ் ஸ்பைரோ ஹஸ் சப்போர்ட்டட் மீ பை கிவிங் த கீ டு சக்சஸ் விச் இஸ் கான்ஃபிடன்ஸ். ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லி கொடுத்தாங்க தமிழ்ல இங்கிலீஷ். ஃபுட் வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அண்ட் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். அப்புறமா கான்ஃபரன்ஸ் லெவல் ரைஸ்அப் ஆயிருக்கு. தமிழும் இங்கிலீஷும் ரெண்டும் சேர்ந்தே படிக்கிறதால இங்கிலீஷில் கொடுத்தா இப்போ காலேஜுக்கு போன பார்த்து இங்கிலீஷ்லையும் எங்களால் சூப்பராக படிக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கை வந்துச்சு. மேனேஜ்மெண்ட் வந்து அவங்க நான் கேட்குறதா செஞ்சு கொடுத்தாங்க. அங்கே இருக்க எல்லா பசங்களுமே கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் ஒரு பெஸ்ட் மெடிக்கல் காலேஜில் இருப்பாங்கன்றது எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. எல்லாருமே நினைப்பாங்க ஒன் இயர் வேஸ்ட் பண்ணக்கூடாது, ஆனால் ஸ்பைரோக்கு வந்து எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைச்சி. தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் எல்லாரும் அவங்க கான்ஃபிடன்ஸ் வச்சு தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸ்பைரோ ஒரு நல்ல அகாடமி, எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டிஸ் ஃப்ரம் ஆல் ஓவர் இந்தியா இருக்காங்க. இங்கே இங்கே நடக்கிற டெய்லி டெஸ்ட், அவங்களுக்கு டெய்லி அசைன்மெண்ட், 100 questions பர் டே ஈஸியாக எங்களால் போட முடியுது. எங்களுக்கு கொடுக்குற டவுட் கிளாரிஃபிகேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. தி ஃபேக்கல்டிஸ் தே ஆர் வெரி வெரி இன்ஸ்பைரிங் அண்ட் மோட்டிவேட்டிங். ஈவன் இஃப் ஐ லெட் மை செல்ஃப் டவுன் தென் நெவர் லெட் மீ டவுன். இங்கே வந்துட்டு சேர்ந்ததுக்கு அப்புறமேட்டு ஸ்டாஃப் சொல்லி கொடுக்கறது, இங்கே இருக்கிற என்விரான்மெண்ட் எல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மருத்துவம் பயிலணும் அப்படின்ற தன்னுடைய கனவை சுமந்துட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுடைய லட்சியத்தை தங்களுடைய லட்சியமாக கருதி கொண்டிருக்கக்கூடிய ஸ்பைரோ அகாடமி டீமுக்கு முதல்ல எங்களுடைய வாழ்த்துக்கள். அந்த டீமினுடைய இயக்குனர் திரு எஸ் எம் உதயகுமார் அவர்களை தான் இப்போ நம்ம ஸ்கைப் மூலமாக மீட் பண்ண போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. எடுத்த உடனே இந்த வீடியோ பார்க்கும் பொழுது மருத்துவம்ன்றது எல்லாருக்குமே உரித்தான ஒரு துறை தான், எல்லாருமே யாரா இருந்தாலும் படிக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து எல்லா மாணவர்கள் மனசுலையும் நீங்க வந்து பதிச்சிருக்கீங்க. அதற்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். பார்த்த ஒவ்வொரு மாணவருடைய பேரண்ட்ஸையும் பார்க்குறோம், எல்லாருமே பெரிய வெல்டூடு அந்த மாதிரிலாம் இல்லை, எல்லா சூழல்லையும் இருக்கக்கூடிய ஒரு பெற்றோர்களுடைய அவங்க குழந்தைகளுடைய ஒரு கனவை நீங்க வந்து நிறைவேற்றிட்டு இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. எப்படி போயிட்டு இருக்கு சார் நம்மளுடைய ட்ரைனிங்? நல்லா போயிட்டு இருக்குங்க, கண்டிப்பா ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு, நன்றி. பாத்தீங்கன்னா இப்போ வந்து செப்டம்பர் 13th எக்ஸாம், ஆல்மோஸ்ட் வந்து 11th அவர் ப்ரிப்பரேஷனுக்கு ஸ்டூடெண்ட் வந்துட்டாங்க. ஒரு முதல் May 3rd எக்ஸாம் இருந்துச்சு, அப்புறம் July 26th எக்ஸாம் இருந்துச்சு. ஒவ்வொரு டைமும் 11th அவர் ப்ரிப்பரேஷன் வந்துட்டு எக்ஸாம் தள்ளி போச்சு. பட் இந்த டைம் கண்டிப்பா September 13th வந்து 100% எக்ஸாம் நடந்துடும். ஸோ லாஸ்ட் மூமெண்ட்ல வந்து ரொம்ப சீரியஸா, கொஞ்சம் லாஸ்ட் 10 days முன்னாடி கொஞ்சம் வந்து அவங்களுக்கு ரிலாக்ஸேஷனா இருந்தாங்க. இன்னொரு 38 days தான் எக்ஸாம் இருக்கிறதுனால ரொம்ப ஸ்டூடெண்ட் ரொம்பவே வந்து சீரியஸா வந்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, ரொம்ப நல்லா போயிட்டு இருக்குங்க. சோ இந்த தருணத்திலயும் வந்து இப்ப கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க மாணவர்கள், நாங்க வந்து வீட்டுல இருந்து நாங்களே தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம், இருந்தாலும் எங்களுக்கு ஒரு சப்போர்ட் இருந்தா நல்லா இருக்கும், எங்களுக்கு ஒரு ஊக்கம் இருந்தா நல்லா இருக்கும், இப்ப எங்களால உங்ககிட்ட ஏதாவது அட்வைஸ் வாங்கிக்க முடியுமா அப்படின்னு கேட்கக்கூடியவங்களுக்கு நீங்க ஒரு டெஸ்ட் சீரீஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்கன்னு நாங்க கேள்விப்பட்டோம், அதை பத்தி சொல்லுங்க சார். கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இப்போ இன்னுமே வந்து எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுவதுக்கு டைம் இருக்கு, இன்னும் 40 days இருக்கு. இப்போ நிறைய பேர் வந்து லாங் டைம் ரிப்பீட்டர் பண்ணிட்டு இருப்பாங்க, நிறைய பேர் வந்து ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. இவங்களுக்கு ரெண்டு பேருக்குமே வந்து லாஸ்ட் ஒரு டைம் ரிவிஷன் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கோம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிராஷ் கோர்ஸ் ஆரம்பிச்சிருக்கோம், எஸ்டர்டே நேத்துல இருந்து ஆரம்பிச்சிருக்கு. இது இந்த 44 days வரும் வச்சுலாம், 44 days வந்து கம்ப்ளீட் சிலபஸ் வந்து டெய்லி வந்து பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்டி இது வரைக்கும் ரிவிஷன் நடந்துட்டு நெக்ஸ்ட் டே வந்து டெய்லி டெஸ்ட் நடக்கும், அதனால ப்ராப்ளம் சால்விங் கிளாஸஸும் நடக்கும் ஆக்சுவலா. ஸோ இது பண்ணிட்டு இருக்கோம். இது மட்டும் இது வந்து பாத்தீங்கன்னா கிளாஸஸ் ரிவிஷன் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட், இது வந்து நாங்கள் வந்து 1 year படிச்சிருக்கோம் இல்லை 2 years படிச்சிருக்கோம், எங்களுக்கு ஷார்ட் ரிவிஷன் இருந்தால் நல்லா இருக்குங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ஆன்லைன் கிராஷ் கோர்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இது 44 days வரும், September 12th வரைக்குமே வருது. பட் இல்ல வந்து நான் வந்து ஆல்ரெடி வெல் ப்ரிப்பேர்டு, ஒன்லி நான் டெஸ்ட் மட்டும் எழுதி பாக்கணும், ஆல் இண்டியா லெவலில் இப்போ நான் எக்ஸாம் வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது, என்னோட ரேங்க் எந்த அளவுக்கு வரணும் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 7000 ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி தமிழ்நாட்டில இருந்து வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட டெஸ்ட் சீரியஸ் ஜாயின் பண்ணிருக்காங்க.
அது ரொம்ப மினிமல் சார்ஜஸ் தான், ஒரு 5000 குள்ள தான் வரும். அந்த டெஸ்ட் சீரிஸ் வந்து பாத்தீங்கன்னா அதுல டெய்லி டெய்லி டெஸ்ட் ஷெட்யூல் கொடுத்துருக்கும். டெய்லி டெஸ்ட் இருக்கு, வீக்கெண்ட் டெஸ்ட் இருக்கு, குமுலேட்டிவ் டெஸ்ட் இருக்கு, ஒரு 15 கிராண்ட் டெஸ்ட் இருக்கு. அதை வந்து என்ன பண்ணா, பிஃபோர் த நீட் எக்ஸாம் அந்த டெஸ்ட் சீரிஸ்ல ஜாயின் பண்ணாங்கன்னா அவங்க ரேங்க் வந்து என்ன லெவல்ல இருக்கு, எந்த லெவலுக்கு இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து நீட் எக்ஸாம் வரைக்கும் வெயிட் பண்ண தேவையில்ல. அவங்க வந்து அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த டெஸ்ட் சீரிஸ் மூலமா என்ன பண்ணாங்கன்னா அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க என்னெல்லாம் தப்பு பண்றாங்களோ அதை இம்ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு. அதனால பேரண்ட்ஸ் அந்த ஸ்டூடெண்ட் என்ன பண்ணலாம், இந்த டெஸ்ட் சீரிஸ் ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களோட கரண்ட் லெவல் தெரிஞ்சிடும், அதை வச்சு நீங்க இம்ப்ரூவ் பண்றதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு. சூப்பர் சார், ரெண்டு வழிமுறைகளை கொடுத்துருக்கீங்க. ஒன்னு நீங்க கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு டெஸ்ட்டும் எழுதலாம், இல்ல எனக்கு டெஸ்ட் மட்டும் போச்சு நான் எந்த லெவல்ல இருக்கேன் என்ன நானே டெஸ்ட் பண்ணிக்கணும்ன்றவங்களும் பண்ணிக்கலாம். எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோ இல்ல கிராஷ் கோர்ஸ் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா அவங்களுமே வந்து எங்களுக்கு வந்து நாங்க என்ன பண்றோம்னா எங்க ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி ட்ரீட் பண்றோம். அவங்களுக்குமே டவுட் கிளாரிஃபிகேஷன் வாட்ஸ்அப் குரூப்ல டவுட் கிளாரிஃபிகேஷன் பண்ணி கொடுக்குறோம். அவங்களுக்குமே அவங்க எழுதிய எக்ஸாம்க்கு சொல்யூஷன்ஸ் கொடுக்குறோம், டிஸ்கஷன் வீடியோஸ் பண்றோம். அதுல வந்து நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அபியாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்து கிரியேட் பண்ணி இது வரைக்கும் ஒரு 75 கிராண்ட் டெஸ்ட் வந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த டெஸ்ட் ஆப்ல போட்டிருக்காங்க. அந்த ஆப்ல இருந்து கொஸ்டின் பேப்பர்லாம் எடுத்து இந்த மாதிரி எங்க கிராஷ் கோர்ஸ் டெஸ்ட் சீரிஸ் வர ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அதுவும் அவங்களுக்கு வந்து சப்ஜெக்ட் வைஸ் சாப்டர் வைஸ் கொடுத்துட்டு இருக்கும். அதுவுமே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் வச்சுக்கலாம். சூப்பர் சார், நம்ம கண்டினியூ பண்ணி பேசலாம். அதுக்கு முன்னாடி காலர்ஸ் இருக்காங்க, பேசுவோம் சார். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் மேம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் மணிமாலா, திருநெல்வேலில இருந்து கால் பண்ணுறேன் மேடம். மேம் உங்க கேள்விகள் கேட்கலாம். என் பையன், நாங்க வந்து ஃபார்வர்டு கம்யூனிட்டி, என் பையன் வந்து கம்மியா தான் மார்க் எடுத்திருக்கான், இவனுக்கு நீட் அப்ளை பண்றதுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கான்னு கேக்கேன். ஓகே சார், கிட்ட என்னமா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி என்னமா மார்க் இருக்கு? ஆ வந்து ஃபிசிக்ஸ் மார்க், ஃபிசிக்ஸ் 46, கெமிஸ்ட்ரி மார்க் 45, பயாலஜி 46 மார்க், டோட்டல் 332. நாங்க ஃபார்வர்டு கம்யூனிட்டி. ஓகே, உங்களுக்கு நிச்சயமா விளக்கம் கிடைச்சிருக்கும் நினைக்கிறோம். இருந்தாலும் நிறைய வாய்ப்புகள், வேறு வேறு வாய்ப்புகள் இருக்கு, அதுல கண்டிப்பா உங்களுடைய மகனை வந்து முயற்சி செய்ய வைங்க. அழைத்ததற்கு மிக்க நன்றிமா. அடுத்த ஒரு கால் இருக்காங்க, பேசுவோம் சார். வணக்கம். ஹலோ, கார்த்திகா. கார்த்திக், உங்களுடைய கேள்விகளை நீங்க கேட்கலாம். சார், பிஃபார்ம் படிக்கிறதுக்கு நீட் கட்ஆஃப் தேவையா? ஓகே, பிஃபார்ம் ஆல் இண்டியா கோட்டாவில் இருக்கிற 4 இயர் கோர்ஸ் படிக்கிறதுக்கு வந்து நீட் வேணும், மற்றபடி பிஃபார்ம் 3 இயர்ஸ் கோர்ஸ் படிக்கிறதுக்கு நீட் வந்து தேவையில்லை. ஓகே, 4 இயர்ஸ்க்கு கண்டிப்பா தேவை அப்படின்னு சார் சொல்லிருக்காங்க, 3 இயர்ஸ்க்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிருக்காங்க. அழைத்ததற்கு மிக்க நன்றி, அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட். சார், நம்ம மாணவர்களை பத்தி வந்து நம்ம பேசிட்டு இருந்தோம். இப்போ வந்து இந்த ஜிப்மர் எய்ம்ஸ் இதுக்கெல்லாம் வந்து தனியா கிடையாது, எல்லாத்துக்குமே வந்து ஒரே எக்ஸாம் தான், நீட் தான் அப்படின்ற மாதிரி நமக்கு சொல்லியிருக்காங்க. அதனால கொஸ்டின் பேப்பர் இந்த முறை ரொம்ப டஃபா இருக்குமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கு சார், இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? இல்ல, கண்டிப்பா வந்து டஃபா இருக்காது ஓரளவுக்கு, ஏன்னா வந்து ரெண்டு ஆப்ஷனும் இருக்கு. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா போன வருஷம் வந்து என்டிஏ ஃபர்ஸ்ட் இயர், நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அதாவது சிபிஎஸ்சில இருந்து என்டிஏ எக்ஸாம் மாதிரி ஃபர்ஸ்ட் இயர்,
அதனால கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் வந்து ஈஸியன் மாடலுக்கு நடுவில் இருந்துச்சு ஆக்சுவலாக. பட் இந்த வருஷம் வந்து கொஞ்சம் டஃபா இருந்திருக்கு, வாய்ப்புகள் இருந்திருக்கு. பட் என்ன ஆச்சுன்னா இப்போ வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து வீட்டில இருந்து ப்ரிப்பேர் பண்றதுனால நிறைய அவங்க கிராமப்புற மாணவர்களையும் வந்து கம்ப்ளீட்டா வந்து என்ன கன்சிடர் பண்ணுவாங்க ஆக்சுவலா. ஏன்னா கிராமப்புற மாணவர்களுக்கு வந்து இந்த ஆன்லைன்ல வந்து கிடைக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப கம்மியா இருக்கு, கவர்மெண்ட் ஸ்கூல் மாணவர்களுக்கு ரொம்ப கம்மியா இருக்கு. அதனால வந்து பேப்பர் வந்து ஓரளவுக்கு மாடரேட்டா இருக்கும், ரொம்ப பயப்பட வேண்டாம். நீங்க சப்ஜெக்ட்ல தரவா இருங்க, டெப்த் நாலேஜோட இருங்க, பயாலஜி நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. டெஃபினட்டா வந்து ஓரளவுக்கு மாடரேட்டா இருக்கும், ரொம்ப எல்லாம் வந்து டஃபா இருக்காது. ஏபி சூப்பர் கேன்சல் பண்ணதுனால வந்து ரொம்ப டஃபாலாம் போக மாட்டாங்க. பிகாஸ் ஆஃப் கொரோனா பேண்டமிக் ஓரளவுக்கு மாடரேட் பேப்பரா தான் இருக்க முடியும், மாடரேட் அண்ட் பிலோ மாடரேட் தான் இருக்க முடியும், டஃபா இருக்கிறது வாய்ப்புகள் இல்லை. ஓகே சார், இப்போ இந்த கொஸ்டின் பேப்பர் நம்ம வந்து எப்படி எதிர்கொள்ளணும், இதெல்லாம் வந்து நம்மளுடைய ட்ரைனிங்ல நம்ம கொடுக்குறோமா சார் அவங்களுக்கு? ஏன்னா பார்த்த உடனே ஒரு சிலருக்கு பதட்டம் ஆயிடுவாங்க, பிளாங்க் ஆயிடுவாங்க, நேரத்தை கடைபிடிக்கணும், மைனஸ் மார்க்ஸ்ல வேற இதுல நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் எல்லாம் வேற இருக்கு. சோ இதுக்குன்னு நீங்க ஏதாவது ஸ்பெஷலா உங்களுக்கு பண்றீங்களா சார்? கண்டிப்பா, அதுக்கு வந்து இப்போ வந்து இன்ஸ்டியூட்ல இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா 2000 பிளஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்பைரோல படிச்சுட்டு இருக்காங்க. ரிப்பீட்டர் லாங் டேம் அண்ட் கிராஷ் கோர்ஸ், ஆன்லைன் கிராஷ் கோர்ஸ் அண்ட் டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே இப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே இப்போ வந்து ஆன்லைன் மூலமா வார வந்து மோட்டிவேஷன் கொடுத்துட்டு இருக்கோம், அவங்களுக்கு டிப்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம். ஆக்சுவலா ஒவ்வொரு எக்ஸாம் நடக்கிறதுக்கு முன்னாடியும் வந்து என்ன பண்றோம்னா அவங்களுக்கு வந்து அந்த பேட்டர்ன் என்ன மாதிரியான ப்ரிப்பரேஷன் பண்ணணுங்கிற மெத்தடை வந்து அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றோம். அது மாதிரி எக்ஸாம் முடிஞ்ச பிறகு அந்த கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் பண்றோம், அது இல்லாமல் டிப்ஸுமே கொடுக்குறோம். அந்த நெகட்டிவ் மார்க் வந்து எந்த டைம்ல வந்து நெகட்டிவ் மார்க் வந்து தைரியமா எழுதலாம். ஃபைனல் மூமெண்ட் வர கிராண்ட் டெஸ்ட் வர வர என்ன பண்ணா அவங்க நெகட்டிவ் மார்க் கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணணும். பட் பார்ட் டெஸ்ட்ல வந்து நாங்க நெகட்டிவ் மார்க் வந்து அதிகமா கன்சிடர் பண்ண வேண்டாங்கிற மாதிரி டிப்ஸ் எல்லாம் கொடுக்குறோம். அதே மாதிரி வந்து மினிமம் எவ்வளவு கொஸ்டின் அட்டன் பண்ணணும், ஸோ அவங்களோட எது வந்து நெசசரி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க நெகட்டிவ் மார்க் எப்போ வந்து அவங்க அவாய்ட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கண்டிப்பா ஆன்சர் தெரியலன்னா கண்டிப்பா விட்டுறணும். இல்ல வந்து டைலமா இருக்கு, ஒருவேளை கரெக்டாகவும் இருக்கலாம், ஒருவேளை தப்பாகவும் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு டைலமா வரும் சுச்சுவேஷன்ல அவங்க அட்டன் பண்ணலாம். எப்ப அட்டன் பண்ணலாம்னா இன்கேஸ் அவங்க டார்கெட் வந்து 600 மார்க்ஸ் வச்சிருக்காங்க, அவங்க எய்ம் பண்ணிருக்காங்க, பட் 580 மார்க்ஸ் வந்து கன்ஃபார்மா எழுதிட்டாங்க, இன்னொரு 5 குவஸ்டின் ஆன்சர் பண்ணா மட்டும்தான் 600 மார்க் வரும் அப்படிங்கிற பட்சத்துல வந்து அவங்க என்ன பண்ணலாம்னா அந்த டைலமால இருக்கிற கொஸ்டின்ஸை வந்து அவங்க டச் பண்ணலாம். இல்ல அவங்க ஆல்ரெடி அவங்க நினைச்ச டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டாங்க, இல்ல அவங்க கேட்டகரி லெவல்ல ரீச் பண்ணாங்கன்னா அந்த மாதிரி கொஸ்டின்ஸை வந்து கம்பல்சரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தொடக்கூடாது. ஸோ நெகட்டிவ் மார்க் வந்து சூஸ் பண்றது வந்து டிபெண்ட்ஸ் அப்பா நீங்க எடுத்துக்கிட்டு அந்த ஏம் கோலை பொறுத்து, ஸோ அது சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி டிசைட் பண்ணணும். ஸோ அது மாதிரி பண்ணாங்கன்னா கண்டிப்பா வந்து என்ன பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அன்னசரியா வந்து இந்த ஸோ நெகட்டிவ் மார்க் அவங்களுக்கு ஷூரா அவனுக்கு தெரியலன்னா கண்டிப்பா வந்து விட்டுறது தான் நல்லது. இன்கேஸ் ஒரு டார்கெட்டுக்கு கொஞ்சம் 10 மட்டும் என்ன பண்ணலாம், அந்த நெகட்டிவ் அந்த டைலாக் மார்க் கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ணலாம். ஆக்சுவலா நல்ல ஒரு டிப் கொடுத்துருக்கீங்க சார். காலர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, பேசுவோம். வணக்கம் வணக்கம், கல்வி 360, உங்க பேர் சொல்லுங்க சார். ராமகமலக்கண்ணன். எங்க இருந்து அழைக்கறீங்க சார்? சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து அழைக்கறேங்க. சிறப்புங்க சார், உங்க கேள்விகளை கேட்கலாம் நீங்க. சார், இந்த 40 நாள்ல மாணவர்கள் சாட்சா என்னென்ன சப்ஜெக்ட பயாலஜி நல்லா படிக்கணுமா சார், கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் இதுல எது நல்லா படிச்சா வாங்கிடலாம்? ஒரு சில மாணவர்கள் என்னங்க பயாலஜி மட்டும் நல்லா கான்சென்ட்ரேட் பண்றாங்க, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அதே லைட்டா பண்ணிட்டு இருக்காங்க. இது இதனால வந்து எப்படி படிக்கலாங்கிற ஒரு ஐடியா சொல்லுங்க சார். நாற்பது நாள் இருக்கு முன்னாடி வந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணல இந்த நாற்பது நாள் தான் வந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வேணா வந்து என்ன பண்ணலாம்னா ஒரு அட்டம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதாவது பயாலஜியில வந்து சில இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் எல்லாம் இருக்கு, அதை ட்ரை பண்ணிட்டு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில வந்து சில சாப்டர்ஸ் பண்ணலாம். பட் ஆல்ரெடி நான் தரவு பண்ணிருக்கிறேன், பிளஸ் ஒன் பிளஸ்
40 சாப்டர்ஸ் தரவா இல்ல டச்சே பண்ணலடா தயவு செஞ்சு இந்த 40 இடத்துல தொடாதீங்க. ஆல்ரெடி நான் ஒரு தடவை பண்ணியிருக்கேன், ஜஸ்ட் ரிவிஷன் பண்ணணும்னா எடுத்து பண்ணலாம். இல்ல நீ டச்சே பண்ணாம இருந்தீங்கன்னா ஆல்ரெடி எந்த சாப்டர் 80 சாப்டர் நீங்க வந்து ப்ரிப்பேர் சீரியஸா பண்ணிருந்தீங்களோ அந்த சாப்டர் வந்து ரிவிஷன் பண்றதா நல்லது. அதை விட என்ன பண்ணணும், இப்ப பிராக்டிஸ்க்கான டைம் ஆக்சுவலா ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணணும், மோர் டெஸ்ட் எழுதி பார்க்கணும். என்ன எக்ஸாம் ஜஸ்ட் 40 டேஸ் டைம் தான் இருக்கு, எக்ஸாம் நிறைய என்ன பண்ணும், நிறைய எக்ஸாம் டெஸ்ட் எழுதி பார்க்கணும், நிறைய வந்து சொல்யூஷன்ஸ் பார்க்கணும். அந்த எந்தெந்த ஏரியாவில் எந்தெந்த கான்செப்ட் லேகா இருக்கோங்களோ அதை வந்து ரெஃபர் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஆன்லைன் ஷார்ட் டைம் வந்து ரிவிஷன் பண்ணக்கூடிய ஒரு கிராஷ் கோர்ஸ் இல்லை ஆன்லைன் டெஸ்ட் சீரிஸ் எடுத்துக்கலாம். டெஸ்ட் சீரிஸ் எடுத்து என்ன பண்ணலாம்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அதை யூஸ் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன ஆகும்னா ஒரு இன்னைக்கு வந்து ஒரு நேஷனல் ஸ்டாண்டர்டுக்கு வந்து ஒரு கொஸ்டின்ஸ் கிடைக்கும் போது அவங்களோட ரேங்க் வந்து இந்தியா லெவலில் ஸ்டேட் லெவலில் தெரியும் போது என்ன ஆகும்னா அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணலாம். ஒரு அவங்களோட கட் ஆஃப்க்கு ஒரு 40 மார்க் 50 மார்க் கம்மியாக இருக்குதா, இப்போ வந்து ஒரு இப்போ எங்கிட்ட ஒரு 7000 ஸ்டூடெண்ட் டெஸ்ட் சீரிஸ் சொல்லிட்டு இருக்காங்க. 7000 ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிசிலேயே ஒரு வந்து ஒரு ரேங்க் வரும், எம்பிசியில் ஒரு ரேங்க் வரும், எஸ்சி எஸ்டியில் ஒரு ரேங்க் வரும். இதை
பேஸ் பண்ணி என்ன பண்றாங்க, நாளைக்கு என்ன மாதிரி ட்ரெண்ட் வருங்கிறத நீங்க வந்து ப்ரிடிக்ட் பண்ணிக்க முடியாது. என்ன மாதிரி ட்ரெண்ட் உங்களுக்கு வந்து ஃபைனல் எக்ஸாம்ல வருங்கிறத ப்ரிடிக்ட் பண்ணிட்டு இந்த 40 டேஸ்ல வந்து அதுக்கு தகுந்த மாதிரி உங்க ப்ரிப்பரேஷன் நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா வந்து உங்க கோல் நோக்கி போக முடியும். அதாவது வந்து கண்மூடித்தனமா பண்ணாம ஒரு பிளான்டா ஷெட்யூல்டா பண்ணுங்க, டெஃபினட்டா உங்களால வந்து வின் பண்ண முடியாது. அழைத்ததற்கு மிக்க நன்றி சார். அடுத்த ஒரு காலர் இருக்காங்க, பேசுவோம். வணக்கம். ஹலோ, வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க சார். நீங்க டிவி பாத்துட்டு இருக்கீங்க, போன்ல கவனம் செலுத்துங்க. உங்களுடைய பெயர் சொல்லுங்க சார். கல்வி 360 நிகழ்ச்சி. உங்ககிட்ட தான் சார் பேசுறோம், உங்க பெயர் சொல்லுங்க. சார், ராமகமலக்கண்ணன். நீங்களே ஓகே சார், உங்க கேள்விகள் கேட்கலாம் நீங்க. சார், இந்த 40 நாள்ல ஈஸியா நீட் அடிக்க மாணவர்களுக்கு என்ன சார் நீங்க சொல்றீங்க? ஈஸியா அடிக்கணும், கோச்சிங் எதுவும் போகாத மாணவர்களுக்கு. ஓகே, கோச்சிங் எதுவும் போகலனாலும் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிருக்கணும் சார். உட்காந்து பயாலஜி வந்து NCERT தரவு பண்ண சொல்லுங்க சார். ரெண்டு டைம் ரிவிஷன் பண்ண சொல்லுங்க. பயாலஜி கம்ப்ளீட்டா ஃபுல்லா கெமிஸ்ட்ரியிலும் பிசிக்ஸ்லயும் வந்து செலக்டட் சாப்டர்ஸ் எடுத்துக்கிட்டு வந்து அவங்க பண்ண சொல்லுங்க. அவங்க இந்த அதெல்லாம் வந்து நிறைய வந்து NTA நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அபியாச ஒரு டெஸ்ட் வந்து ஒரு 75 பேப்பருக்கு மேல டெஸ்ட் கொடுத்து பேப்பர் கொடுத்துருக்காங்க. அதை எடுத்து ஒர்க் அவுட் பண்ண சொல்லுங்க. இதை பண்ணாங்கனாலும் ஓரளவுக்கு அவங்களோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியும். ஓகே சார், அப்படி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் எவ்வளோ பர்சன்டேஜ் ஓரளவுக்கு கவர் பண்ணியிருந்தா இந்த எக்ஸாம் வந்து அவங்க அட்டன் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் சார்? இல்லை, இது எல்லாமே வந்து லாஸ்ட் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ட்ரெண்டு. 2017-18 வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜியில் கெமிஸ்ட்ரி படித்தா போதும் எனக்கு சீட்டு கிடைச்சிரும், ஃபிசிக்ஸ் தொடவே வேண்டாம். ஆமாம், கிடைச்சிருக்கு. எங்கிட்டே சொல்லிடுறேன், பிசிக்ஸில் 4 மார்க் எடுத்த ஒரு பொண்ணுக்குலாம் வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடைச்சிருக்கு. அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2017. பட் இன்னைக்கு காம்படிஷன் அதிகமாகிடுச்சு. நீங்கள் 360 அவுட் எடுத்து வந்து பயாலஜி எடுத்தாலுமே அட்லீஸ்ட் வந்து ஒரு 150 வந்து கெமிஸ்ட்ரியில் எடுத்தாலுமே 5-10 மார்க் தான் வருது. 5-10 மார்க்கே நீங்கள் சீட்டு கிடைக்காது, நீங்கள் கட்டாக 550 மேலே போயிடுச்சு. அதனால மூணு சப்ஜெக்ட்டுமே நீங்கள் ஈக்குவலாக வந்து கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன். அதனால வந்து அந்த மாதிரி ஷார்ட் கட்லாம் ஒன்றுமே கிடையாது. வந்து நான் வந்து ஃபிசிக்ஸ் படித்தா போதும், கெமிஸ்ட்ரி படித்தா போதும், பயாலஜி மட்டும் இப்போ மூணு சப்ஜெக்ட்டுமே ஈக்குவலாக கான்சன்ட்ரேட் பண்ணால் தான் இன்னைக்கு இருக்கிற காம்படிஷனில் பண்ண முடியும். அதனால வந்து கூட்டு அமைப்பு தான் அது சிறப்பாக இருக்கும். அப்போ தான் வந்து அந்த இடத்துல ஒரு நல்ல ரிசல்ட் நம்மளால் கொடுக்க முடியும். அப்படி சிறப்பாக எல்லா இடங்களையும் செயல்பட்டு இருக்காங்க. இப்போ ஆன்லைன் மூலமாக எல்லா வீடுகளுக்குள்ளேயும் சென்று செயல்பட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய ஸ்பைரோ அகாடமி பற்றின ஒரு ஏவி இப்போ நம்ம பார்த்துடலாம். வந்து ஆசிரியர் சிறப்பாக செயல்படுறாங்க அப்படின்றதையும் மாணவர்கள் நல்லா படிச்சிருக்காங்க அப்படின்றதையும் ரெண்டையுமே ரிசல்ட் மூலமாக நம்ம பார்த்துட முடியும். அப்படி சிறப்பான ரிசல்ட்ஸை நீட் மூலமாக கொடுத்துட்டு இருக்காங்க நம்மளுடைய ஸ்பைரோ அகாடமி. அதனுடைய இயக்குனர் திரு எஸ் எம் உதயகுமார் அவர்கள் கூட தான் நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். சார், நம்ம வந்து இப்போ 2021 இப்போவே ரெடி ஆகிட்டு இருக்கோம் இல்லைங்களா? அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு காலர்ஸ் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம பேசலாம். 2021 ரெஜிஸ்ட்ரேஷன் போயிட்டு இருக்குங்களா சார்? கண்டிப்பாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 2 ரிசல்ட்ஸ் எல்லாத்துக்கும் வந்துருச்சு. இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சீக்கிங் ஃபார் அட்மிஷன். கொரோனா பேண்டமிக்லாம் வந்து உங்கள் மக்கள் கொஞ்சமாக வெளியில் வந்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் கேசஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்தாலும் இன்னொரு மக்கள் வந்து நம்பிக்கையாக வந்து அடுத்த வாழ்க்கையும் அடுத்த கல்வியையும் இதுக்குள்ள மூவ் ஆகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவத்தோட வந்து ஒரு என்ன வேணும், மருத்துவத்தோட இம்பார்ட்டன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மக்கள் வந்து அதிகமாக உணர்ந்து இந்த சுச்சுவேஷனில் வந்து ஒரு எக்ஸாம் ரிசல்ட் வந்திருக்கு, ப்ளஸ் 2 ரிசல்ட் வந்திருக்கு. அப்படி இருக்கிற ஒரு பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மாணவர்களும் பெற்றோர்களும் வந்து அவங்க குழந்தைகளை வந்து எதிர்காலத்தில் ஒரு மருத்துவர்கள் ஆகுங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க. ஒவ்வொரு டைம்லேயும் வந்து ஒவ்வொரு கோர்ஸ் வந்து டிமாண்டாக இருக்கும். வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து இன்ஜினியரிங் கோர்ஸ் வந்து பயங்கர டிமாண்ட்.
அப்போ வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் நல்லா போச்சு, அப்புறம் மெக்கானிக்கல் நல்லா போச்சு, இப்போ லாஸ்ட் 2-3 இயர்ஸ் வந்து அக்ரிகோர்ஸ் நல்லா போயிட்டு இருக்கு. இப்போ இந்த வருஷத்துல இருந்து ஒரு 3 இயர்ஸ்க்கு வந்து ட்ரெண்ட் என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா மெடிக்கல் அண்ட் மெடிக்கல் ரிலேட்டட் கோர்ஸுக்கு வந்து எக்கச்சக்கமான டிமாண்ட். ஆக்சுவலா 1000 கணக்கான மாணவர்கள் பெற்றோர்களை தங்கள் மாணவர்களை வந்து எம்பிபிஎஸ் தான் ஆக்கணுங்கிற ஒரு லட்சியத்தோடு இருக்கிறாங்க. அது இல்லாமல் வந்து அது இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு நல்ல ஒரு நடவடிக்கை எடுத்து ஒரு 11 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்றாங்க. ஆல்ரெடி கன்ஸ்ட்ரக்ஷன் அடிக்கல் நாட்டெல்லாம் முடிச்சுட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாம் போயிட்டு இருக்கு. மார்ச் மந்த்ல வந்து அவங்க ஓபன் பண்ண போறாங்க, மார்ச் 21 வந்து அந்த எல்லா காலேஜும் கொண்டு வர போறாங்க. அது மூலமா ஒரு 1900 சீட்டு தமிழ்நாடு இன்க்ரீஸ் ஆக போது, அது ரொம்ப ஒரு 9 பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் தமிழ்நாட்டுக்குள்ள வரப்போறாங்க. பட்சா அரௌண்ட் நியர் அபவுட் ஒரு 20 மெடிக்கல் காலேஜ் போது நியர் அபவுட் ஒரு 3500 சீட்ஸ் கிட்ட இன்க்ரீஸ் ஆகுது. இது எல்லாமே வந்து இந்த வருஷம் மெடிக்கல் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா நிறைய ஒரு டிமாண்ட் இருக்கு, நிறைய வந்து பெற்றோர்கள் மாணவர்கள் என்ன பண்றாங்கன்னா எம்பிபிஎஸ் நீட்டை வந்து நோக்கி வராங்க. ஸோ இப்போ என்ன நான் சொல்ல வரேன்னா இப்போ நீட் 2020 செப்டம்பர் 13 நடக்க போது நீங்க எழுதலாம் நிறைய. ஆனால் வந்து மறுபடியும் சொல்றேன், செப்டம்பர்ல வந்து இந்த வருஷம் நீட் எக்ஸாம் வரதுனால அடுத்த வருஷம் செப்டம்பர்ல வரும்னு சொல்லிட்டு நிறைய மாணவர்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, அது நடக்க போறதே கிடையாது. கண்டிப்பா அடுத்த வருஷம் மே ஆர் ஜூன்ல எக்ஸாம் வந்துடும். நீங்க இப்போ நீட் 2020 எழுதக்கூடிய மாணவர்கள் இன்கேஸ் உங்களுக்கு இந்த வருஷம்னால பர்ஃபார்ம் பண்ண முடியல, உங்களுக்கு சீட் கிடைக்க முடியல, நீட் 2021 நீ டிராப் பண்ணணும் நினைக்கும் பட்சத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய டைம் வந்து ஒரு 5 மந்த்ஸ் தான். அதனால நீட் 2020 வந்து நீங்க 21 சேர்த்து தான் ப்ரிப்பேர் பண்றீங்க. சில மாணவர்கள் நீட் 2020 அப்ளையே பண்ணல, இந்த வருஷம் 1,17,000 வந்து நீட்டுக்கு அப்ளை பண்ணிருந்தீங்க, பட் நெக்ஸ்ட் இயர் வந்து கண்டிப்பா ஒரு 2.5 லாக்ஸ் கிட்ட போகும். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு நானே நல்ல என்குயரிஸ் எல்லாம் எதிர்பார்க்கிறேன். நீர் சொல்லும் போது ஒரு 700+ அட்மிஷன் இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அடிஷனலா ஒரு 500 அட்மிஷன் கிட்ட ஆயிருக்கா லாங் டேர்ம் கோர்ஸ்க்கு. கமிங் தேர்ட் அதாவது 6th இயர்லிருந்து நீட் 2021 பேட்ச்க்கான கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்றோம் ஆன்லைன்ல. அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லாக்டவுன்லாம் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு கிளாஸஸ் வந்து டைரக்டா வரும். இப்ப அட்மிஷன் எடுக்கிற ஸ்டூடெண்ட் என்னைக்கு வந்து கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்றாங்களோ அது வரைக்கும் வந்து நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா ஆன்லைன் மூலமா கிளாஸ் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து டைரக்டா வந்து கிளாஸ் அட்டன் பண்ணலாம். ஸோ நீங்க நீட் தான் எய்ம், எம்பிபிஎஸ் தான் எய்ம்னா நீங்க டைம் வேஸ்ட் பண்ணாம இப்ப என்ன பண்ணலாம், நீட் எக்ஸாம் வரைக்கும் வெயிட் பண்ணாம அதுக்கு ரிசல்ட் வரைக்கும் வெயிட் பண்ணாம இப்ப இருந்தே நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா நீட் 2021 மூலமா உங்களை வந்து எம்பிபிஎஸ் கொண்டு போய் கண்டிப்பா ஸ்பைரோவால சேர்த்த முடியும் உங்களால. சூப்பர் சார், காலர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, பேசிடுவோம் சார். வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ மேம், குட் மார்னிங் மேம். மார்னிங், உங்க பேர்? மேம் எஸ் ரிபுன் பேசுறேன். உங்க கேள்விகள் கேட்கலாம். மேம் இப்ப இந்த நீட் 2020 பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில வந்து என்னால ஸ்கோர் இன்க்ரீஸ் பண்ண முடியல மேம். ஓகே, அதுக்கு வந்து ஸ்கோர் இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஏதாவது டிப்ஸ் மேம்? ஐ மீன் கெமிஸ்ட்ரியில ஆர்கானிக் பார்ட் கெமிஸ்ட்ரியில பெர்ஃபார்ம் பண்ண பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பர்ஃபார்ம் பண்ணுறது வந்து என்ன டிப்ஸ் கேட்குறாரு. கண்டிப்பாக நான் மறுபடியும் என்ன சொல்கிறேன்னா இதுக்கப்புறம் நீங்கள் ஆல்ரெடி டச் பண்ணாத சப்ஜெக்டை எதையுமே தொடாதீங்க. ஆல்ரெடி நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கக்கூடிய சாப்டர்ஸை மட்டும் என்ன பண்ணுங்கன்னா திருப்பி நல்லா எடுத்து நல்லா தரவாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நம்பர் ஆஃப் நியூமரிக்ஸ் நல்லா நிறைய ஒர்க் அவுட் பண்ணுங்கள். நீங்கள் ஆல்ரெடி வந்து பிசிக்ஸில் 28 சாப்டர்ஸ் தரவாக இருக்கிறீங்கன்னா அந்த சாப்டர்ஸ் எடுத்து திருப்பி நம்பர் ஆஃப் நியூமரிக்ஸ் அதிகமாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஒவ்வொரு சாப்டர்லையும் மறுபடியும் 300-400 நியூமரிக்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். டவுட் கிளாரிஃபிகேஷன் பண்ணுங்க, சொல்யூஷன்ஸ் பாருங்க, அந்த கான்செப்ட ஃபார்முலா திருப்பி எழுதி பாருங்க. கெமிஸ்ட்ரிக்கு அதே தான், நான் இந்த 40 டேஸ்ல வந்து இதுக்கப்புறம் புதுசா எதுவும் எடுத்து படிக்க வேண்டாம். ஆல்ரெடி படிச்சதையே திருப்பி எடுத்து திருப்பி ஒர்க் அவுட் பண்ணுங்க. நம்பர் ஆஃப் நியூமரிக் சால்வ் பண்ணுங்க, கான்செப்ட் ஆல்ரெடி தரவா படிச்சு திருப்பீங்க. நியூமரிக் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த கான்செப்ட் மறந்து போயிருந்தாலும் அந்த ஃபார்முலா மறந்துருந்தாலும் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுங்க. திருப்பி வந்து பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் மறுபடியும் என்சிஆர்டி எடுத்து மறுபடியும் தியரி படிச்சுட்டு இருக்காதிங்க. நம்பர் ஆஃப் நியூமரிக் சால்வ் பண்ண பெஸ்ட் கீ அண்ட் பெஸ்ட் ஷார்ட்கட் மெத்தட் டு அச்சீவ் பெர்ஃபார்மன்ஸ் நீட் டச்லாம். ஆல் தி பெஸ்ட். அடுத்த ஒரு காலர் இருக்காங்க சார், பேசுவோம். வணக்கம். வணக்கம், கல்வி 360 நிகழ்ச்சி, உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம் மேடம், நான் செந்தில் குமார், சென்னையில இருந்து பேசுறேன். சார் உங்க கேள்விகள் சார் கிட்ட கேட்கலாம். மேடம் சார், எனக்கு இந்த NTA அபியாஸ்ன்னு அந்த டெஸ்ட் சொல்லிருக்கீங்க இல்லையா, அந்த குவெஸ்சன்ஸ் வந்து ஓகேவா? அத நம்ம படிச்சா இட் இஸ் யூஸ்ஃபுல்லா இருக்குமா சார்? அதே கண்டிப்பா ரிப்பீட் ஆகாது, அதே கான்செப்ட்ல ரிப்பீட் ஆகாதுங்க. ஏன்னா வந்து நீட்ல வந்து
அரௌண்ட் இன்ஃபினைட் லெவல் ஆஃப் கொஸ்டின் கிரியேட் பண்ணாதீங்க. அந்த கொஸ்டின்ஸ் வந்து ஒரு மாடலுக்கு தான் தெரிஞ்சுக்கிற மாதிரி அதோட கீ ஆன்சர்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எக்ஸாம்ல ஒரு எதிர்பார்க்காதீங்க, 100% வராது. அது ஒரு பேட்டர்ன், அதாவது வந்து எந்த மாதிரியான லெவல்ல அந்த எக்ஸாம் இருக்குங்கிறது. அந்த 74 டெஸ்ட்லயும் வந்து ஆன் அண்ட் ஆவரேஜே ஒரு சுடனால 500 மார்க் ஸ்கோர் பண்ண முடியுதுன்னா ஃபைனல் நீட் எக்ஸாம்ல பிளஸ் ஆர் மைனஸ் 20 மார்க், 520 ஆர் 480 ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அப்போ உங்களுடைய கரண்ட் லெவலை தெரிஞ்சுக்கிறது அந்த பேப்பர் சைக்கலாம். அழைத்ததற்கு மிக்க நன்றி சார். அடுத்த ஒரு காலர் இருக்காங்க, பேசுவோம். வணக்கம், கல்வி 360. ஹலோ, வணக்கம், நீங்க லைன்ல தான் இருக்கீங்க, உங்க பேர் சொல்லலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. லைன்ல தான் இருக்கீங்க, உங்க பேர் சொல்லலாம். ஓகே சார், இப்போ நம்ம வந்து நீட் சொல்லுங்க. வணக்கம், உங்க பேர் சார்? என் பேர் வரதராஜன். வரதராஜன் சார், டிவி பார்க்க வேண்டாம், எங்கிருந்து பேசுறீங்க சார்? ஓகே சார், என் பொண்ணு வந்து தமிழ் வழி கல்வியில பிளஸ் டூ படிச்சுட்டு இருக்காங்க மேடம். சரிங்க. அவங்க வந்து இப்போ நீட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்காக அப்ளை பண்ணிருக்காங்க. ஓகேங்க. அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி கேள்விகள் வரும் சார்? அந்த அதை ரெடி பண்றதுக்காக, அவங்க தயாராகிறதுக்காக. சரி. பிளஸ் ஒன் பிளஸ் டூ பாடத்தை மட்டும் படிச்சா போதுமா, அல்லது எக்ஸ்ட்ரா வேற எதுவும் படிச்சுக்கிட்டுமா மேடம்? சரி, கேப்போம் சார் கிட்ட. பிளஸ் ஒன் பிளஸ் டூ மட்டும் படிச்சா போதும். பிளஸ் ஒன் பிளஸ் டூ வந்து இப்ப கரண்டா ஸ்டேட் போர்ட் சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அந்த புக்கை தரவா பண்ண சொல்லுங்க. தமிழ் மீடியத்துக்கு வந்து அதை விட பெஸ்ட் மெட்டீரியல் எந்த இன்ஸ்டியூட்லயுமே கிடையாது ஆக்சுவலா. ஸோ டெஃபரண்டா அதை ப்ரிப்பேர் பண்ணுங்க. கவர்மெண்ட் கொடுத்துருக்கக்கூடிய அந்த பிளஸ் ஒன் பிளஸ் டூக்கான புக்கை படிங்க, அதுலயே வந்து எக்ஸசைஸ் இருக்கு. உங்களுக்கு தமிழ் மீடியத்துக்கு ஏதாவது டெஸ்ட், தொலைதூர கல்வி மூலம் டிஸ்டன்ஸ் லேர்னிங் ப்ரோக்ராம் அல்லது ஆன்லைன் டெஸ்ட் சீரிஸ் மூலமா வேணும்னா, தமிழ்நாட்டில் வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஷோ ஆரம்பத்தில் ஒரு வீடியோ பார்த்தீங்க, அது ஒரு 45 ஸ்டூடெண்ட் வந்து நம்ம காட்டியிருந்தோம், அது ஒரு 5 ஸ்டூடெண்ட் வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட். ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ்க்ளூசிவா கொஸ்டின் பேங்க் டெஸ்ட் சீரிஸ் வந்து ஸ்கொயர் ரூல் இருக்கு. இந்த டிவியில ஸ்கிரால ஒரு நம்பர் அப்ரோச் பண்ணுங்க. டெஃபினட்டா உங்களுக்கு வந்து அவங்க இங்கிலீஷ் மீடியத்துக்கு ஈக்குவலா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து என்ன பண்ணலாம்னா, நம்ம வந்து எக்ஸ்போசர் கொடுக்கலாம் ஆக்சுவலா. அது வந்து டெஃபினட்டா உங்களுக்கு வந்து ஃபைனல் எக்ஸாம்பிள் யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஆக்சுவலா. சார், நம்மளுடைய வீடியோலயே சொல்லியிருந்தாங்க ஒரு மாணவர், நான் வந்து தமிழ் வழி கல்வி எப்படி நான் படிப்பேனோ அப்படின்ற ஒரு பயம் இருந்தது, ஸ்பைரோக்கு வந்தோடனே இப்ப எனக்கு அந்த பயமே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸ்டேட் போர்டு, சென்ட்ரல் போர்டு இந்த ப்ராப்ளம், தமிழ் வழி கல்வி இந்த ப்ராப்ளம், இப்படி வரக்கூடிய மாணவர்களுடைய மைண்ட் செட் இப்ப எப்படி சார் மாறி இருக்கு? இல்ல, இப்போ வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மீடியம் வந்து ஸ்டேட் போர்டு அண்ட் தமிழ் மீடியம் இவங்க வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் நல்ல ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 7.5% ஒரு உள் ஒதுக்கீடு வந்திருக்கு. இந்த வருஷத்துல என்ன ஆகுதுன்னா, போன வருஷம் தமிழ் மீடியம் அண்ட் கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட் வந்து ரொம்ப கம்மியான பார்ட்டிசிபேஷன் போனாங்க. பட் இப்போ 7.5% அப்புறம் 3000 சீட்டுங்க போது ஒரு 220 ஸ்டூடெண்ட் என்ன ஆகுதுன்னா, கம்பல்சரி வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து போகக்கூடிய ஒரு வாய்ப்பு. இதனால என்ன ஆகுது, கவர்மெண்ட்ல படிக்கக்கூடிய நிறைய ஸ்டூடெண்ட் என்குயரி இந்த வருஷம் புதுசாக வருது. அட்லீஸ்ட் இந்த வருஷம் பண்ணாலும் அடுத்த ஒரு வருஷம் டிராப் பண்ணி நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற தமிழ் மீடியத்துக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கும் கவர்மெண்ட் மிகப்பெரிய ஒரு பொன்னான வாய்ப்பு கொடுத்துருக்கு. ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் பயப்பட வேண்டாம். எங்க ஸ்பைரோ வந்து எக்ஸ்க்ளூசிவ் தமிழ்நாட்டில் வந்து நான் சொல்றேன், அதிகமான ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் உருவாக்கி தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் வந்து எம்பிபிஎஸ் கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம். இந்த வருஷம் ஒரு 200 ஸ்டூடெண்ட் கிட்ட தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் படிச்சுட்டு இருக்கிறாங்க. அதனால நான் 2-3 ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து ஒரு ஸ்டேட் ரேங்க் அளவுக்கு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் வரக்கூடிய அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்கு, நல்ல ஃபேக்கல்டிஸ் தமிழ் வழியில் கற்றுக் கொடுக்கறதுக்கு, உங்களுக்கு புக் மெட்டீரியல் இருக்கு, அது இல்லாமல் டெஸ்ட், அதாவது தமிழ்ல வந்து புக் எல்லாம் வந்துருச்சு. என்ன ப்ராப்ளம்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்களுக்கு வந்து கொஸ்டின் சொல்ல, லட்சக்கணக்கான கொஸ்டின் வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கும், அந்த கொஸ்டின் பேங்க் தமிழ் மீடியத்துக்கு கிடைக்காது. அதை ஒரு பண்ணாதீங்க, ஆல்ரெடி அங்கே டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சிருக்கோம், நீங்க டெஸ்ட் சீரிஸ் மாதிரி எடுங்க. கண்டிப்பா இதுக்கப்புறம் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ஒரு பெரிய வந்து தயக்கம்லாம் ஒன்றும் தேவையில்லை. நீங்க ஃபார்வேர்டு ஆகி வந்தா தமிழ் மீடியம் மாணவர்களுக்குமே கவர்மெண்டே ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்கு, உங்களுக்கு ஒரு ரிசர்வேஷன் கொடுத்துருச்சு, அதை யூஸ் பண்ணி கண்டிப்பா நீங்க அச்சீவ் பண்ண முடியும். அந்த ரிசர்வேஷன் மட்டும் இல்லாம தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷ் மீடியம் ஈக்குவலா வந்து நார்மல் ஓபன் கேட்டகரியில காம்படிட் பண்ணக்கூடிய நாள் ரொம்ப வெகு தூரத்தில் இல்ல. சூப்பர் சூப்பர் சார், மாணவர்களோட பெற்றோர்களுக்கு ஒரு நல்ல தன்னம்பிக்கை கொடுத்திருக்கீங்க. சூப்பர் சார், காலர் இருக்காங்க, பேசுவோம். வணக்கம் வணக்கம், கல்வி 360 நிகழ்ச்சி, உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ, வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் வைஷ்ணவி. வைஷ்ணவி, எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட் மேம். உங்க கேள்வி நல்ல போல்டா கேளுங்க. இந்த வரும் நான் உங்களுக்கு கொடுக்குற அட்வைஸ் என்னன்னா, 600 மார்க் எய்ம் பண்ணி படிங்க, 540-530 மைண்ட்ல வைக்காதீங்க. கண்டிப்பா கட் ஆஃப், உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் சீட் வேணும், 540 மார்க்ஸ் வேணும். பட் அந்த 540 மார்க்ஸ் நீங்க எடுக்கணும்னா 600 மார்க் எய்ம் பண்ணி நீ ப்ரிப்பேர் பண்ணுங்க, டெஃபினட்டா உங்களுக்கு எய்ம நீங்க ரீச் பண்ண முடியும்.
ஆல் தி பெஸ்ட்மா, அழைத்ததற்கு மிக்க நன்றி. அடுத்த ஒரு காலர் இருக்காங்க, பேசுவோம் சார். வணக்கம், கல்வி 360 நிகழ்ச்சி. ஹலோ, ஹலோ, குட் மார்னிங் மேம். வணக்கம், உங்க பேரு? நான் கோயம்புத்தூர்ல இருந்து கௌதம் பேசுறேன் மேம். ஆ கௌதம், உங்க கேள்விகளை கேட்கலாம் நீங்க. மேம், நான் இப்பதாங்க மேம் ரீசெண்டா 12th கம்ப்ளீட் பண்ணேன். சரிங்க. பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ் படிக்கணும்னு இருக்கேன் மேம். ஓகே. ஆனா எனக்கு வந்து கட் ஆஃப் பத்தாது. கட் ஆஃப் வந்து 140 தாங்க மேம் இருக்கு. சரிங்க. அகாடமிக் கட் ஆஃப் ஆனா அது வந்து 190 வந்து லாஸ்ட் இயர் இருந்துச்சுன்னு சொன்னாங்க மேம். சரிங்க. சோ நான் நீட் பண்ணலான் இருக்கறேன் மேம். சரிங்க. நான் அப்ளை பண்ணலங்க மேம், டில் நவ் நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணலங்க மேம். நெக்ஸ்ட் இயர் தான் அப்ளை பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி எழுதணும் அப்படினு இருக்கறேன் மேம். ஓகே, சூப்பர். கரெக்ட்டான டைம்ல நீங்க கால் பண்ணிருக்கீங்க சார், கிட்ட கேப்போம். கண்டிப்பா நீங்க வந்து இன்னுமே வந்து நீங்க வந்து ஆல்ரெடி கட் ஆஃப் கிடைக்காதுன்னு தெரிஞ்சிருச்சு வெட்டினரி, இப்ப எம்பிபிஎஸ் முடிவு பண்ணிட்டீங்க. அப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம இமிடியா வந்து என்ன பண்ணலாம், நீங்க வந்து நீட் ரிப்பீட்டர் 2021 அட்மிஷன் எடுத்துக்கிட்டு கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் வந்து, அதாவது வந்து நார்மல் ரெகுலர் கிளாஸஸ் ஆக்சுவல் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ற வரைக்கும் ஆன்லைன்ல கோச்சிங் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், ரெகுலர் கிளாஸஸ்க்கு வந்துட்டு நீங்க கண்டியூ பண்ணலாம். ஒரு விசேஷ செய்யறதுன்னு முடிவு போட்டீங்கன்னா அது இன்றே செய்யுங்க. ஒன்றே செய், நன்றே செய், இன்றே செய்ய சொல்லுவாங்க. நிறைய ஸ்டூடெண்ட் வந்து இதை படிக்கலாமா அதை படிக்கலாமாங்கிற ஆசிரியர்ஸ் எல்லாம் இருக்காதிங்க. ஏன்னா ஸ்பைரோ மாதிரியான இன்ஸ்டியூட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லிமிடெட் சீட்ஸ் எடுக்க போறோம். ஏன்னா குவாலிட்டி கொடுக்கணும், நம்பர் ஆஃப் கன்வர்ஸ் ஹையஸ்டா வந்து நாங்க லாஸ்ட் 3 இயர்ஸா கொடுத்துட்டு இருக்கோம். அது கண்டினியூ பண்ணுறதுக்காக வந்து ஒரு லிமிடெட் நம்பர் ஆஃப் சீட்ஸ் மட்டும் அட்மிஷன் எடுக்க போறோம். அப்படி வேணுங்கிற பட்சத்தில் இமிடியா அந்த கவுன்சிலர் ரீச் பண்ணி அட்மிஷன் எடுங்க. ப்ரிப்பரேஷன் இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க வந்து டைம் வேஸ்ட் பண்ணி என்ன பண்ணு இல்ல, உங்களோட ஏம் எம்பிபிஎஸ் போது அது இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்க அதிகமான டைம் ப்ரிப்பேர் பண்றீங்க அந்த அளவுக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் உங்களால் நெக்ஸ்ட் இயர் கொடுக்க முடியாது. நீட் தொடர்பான கேள்விகளுக்கு தான் நமக்கு விளக்கம் கிடைச்சிட்டு இருக்கு. நம்மளுடைய ஸ்பைரோ அகாடமியினுடைய இப்போ இருக்கக்கூடிய இந்த கிராஷ் கோர்ஸ் உங்களுக்கு நிச்சயமா பயனுள்ளதாக இருக்கும். நீங்க கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணி டெஸ்ட் அட்டென்ட் பண்ணலாம், இல்ல டெஸ்ட் சீரிஸ் மாதிரி வெறும் டெஸ்ட் மட்டும் அட்டென்ட் பண்ணணும் அப்படினா கூட பண்ணலாம். இந்த 45 டேஸ் நீங்க பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க முழு உழைப்பையும் போட்டுருக்காங்க. அப்படிப்பட்ட ஸ்பைரோவுடைய ஒரு ஏவி இப்ப காத்துட்டு இருக்கு, அதை இப்ப பார்க்கலாம். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விட. ஒரு பாத்வேவா தான் இந்த இன்ஸ்டியூட் இருக்காங்க. எம்டி சாரா இருக்கட்டும், மற்ற ஃபேக்கல்டிஸா இருக்கட்டும், எல்லாருமே வந்து என்ன வந்து ரொம்ப மோட்டிவேட் பண்ணுவாங்க, என்கரேஜ் பண்ணுவாங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுமே டீச் பண்றாங்க. நாங்க இங்க வந்ததுக்கப்புறம் இங்கிலீஷ் தமிழ் வேர்டுக்கு ஈக்குவலான இங்கிலீஷ் வேர்டு தெரிஞ்சு இப்போ நல்லா ஸ்கோர் பண்ணுறோம். தமிழ் மீடியம் படித்ததுனால கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியா இருந்தது. ஆனால் ஸ்பைரோவில் சேர்ந்த பிறகு எனக்கு அந்த தயக்கம் கொஞ்சம் கூட இல்லை. ஸ்பைரோவில் படித்தனால தான் நான் இருக்கேன் இப்போதைக்கு, இல்லைனா நான் இவ்வளோ சங்கல்பூர் காலேஜில் சேர்ந்துருப்பேனான்னு எனக்கு தெரியல. நீட்டுன்னு ஒரு ஹெட்லைன்ஸ் போட்டு எங்கள் ஆசைகள் எல்லாத்துக்கும் மேலே ஒரு பெரிய கேள்விக்குறி போட்டாங்க. அதுக்கப்புறம் நம்மளை சுற்றி 1000 குவெரிஸ், 1000 அட்வைசஸ் எல்லாம் இருக்கும் போது கண்டிப்பாக நம்பிக்கையாக ஒரு ஸ்பைரோ அந்த மாதிரி ஒரு அகாடமியில் முக்கியமாக சொல்ல போனால் அந்த என்வாயன்மெண்ட் படிக்கணும்னு தோணும். ஸ்பைரோ அகாடமி இப்போ தமிழ் மீடியத்தில் எடுக்கிறாங்க, இப்போ அவங்க சேரலாம் பெட்டர். சிபிஎஸ்சி படிக்கிறவங்களால் மட்டும்தான் நீட் பாஸ் பண்ண முடியும், ஸ்டேட் போர்ட் படிக்கிற பசங்களெல்லாம் வர முடியாது. பட் ஸ்பைரோ அகாடமி வந்தோடனே அந்த ஸ்டீரியோடைப்ஸ் எல்லாத்தையுமே உடைச்சிருக்காங்க. ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் நல்லாயிருக்கும், இங்கே இருக்கிற என்விரான்மெண்ட் படிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. நல்ல ஸ்டடி டைம் கொடுக்குறாங்க, டெய்லி டெஸ்ட் நடத்துகிறாங்க. ஈச் டாபிக் ஒன்று ஒரு நாள் முடிச்சோடனா அன்னைக்கு நைட்டே டெஸ்ட் வைக்கிறதுனால இன்னும் ஈஸியாக இருக்குங்க. என் ஆம்பிஷன் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கு ஸ்பைரோ அகாடமி ஒரு முக்கிய பாட்டாக இருக்குது. ஸ்பைரோவில் வந்து ஜாயின் பண்ணேன், அவங்களும் எனக்கு நல்லா டீச் பண்ணாங்க. எம்பிபிஎஸ் சீட்டு வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் தான் கிடைக்கிறது ஈஸின்னு எனக்கு இங்கே வந்து புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு ஒரு நம்பிக்கை வந்தது, இங்கே படித்தா நம்ம கண்டிப்பாக எப்படி இருந்தாலும் டாக்டர் ஆகிடலாம். எக்ஸாம்ஸ் டைம்ல மட்டும் படிக்கணும்னா கான்சென்ட்ரேட் பண்றது ரொம்ப கஷ்டம். அதனால முன்னாடிலேருந்து ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்பைரோல இருக்க டேலண்ட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டிஸ் உடைய கோச்சிங் தே வுட் கிளியர் அவர் டவுட்ஸ் வித் 200% இன்வால்வ்மென்ட். அவங்க என்ன சொல்றாங்களோ அதுக்கு அந்த மாதிரி ஃபாலோ பண்ணாங்க.
படிக்கிறதால இங்கிலீஷில் கொடுத்தா இப்போ காலேஜுக்கு போன பற்றி இங்கிலீஷ்லையும் எங்களால் சூப்பராக படிக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கை வந்துச்சு. மேனேஜ்மெண்ட் வந்து அவங்க நான் கேட்குறதெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. அங்கே இருக்க எல்லா பசங்களுமே கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் ஒரு பெஸ்ட் மெடிக்கல் காலேஜில் இருப்பாங்கன்றது எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. எல்லாருமே நினைப்பாங்க ஒன் இயர் வேஸ்ட் பண்ணக்கூடாது, ஆனால் ஸ்பைரோக்கு வந்து எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைச்சி. தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் எல்லாரும் அவங்க கான்ஃபிடன்ஸ் வச்சு தான் ஃபோக்கஸ் பண்ணோம். ஸ்பைரோ ஒரு நல்ல அகாடமி, எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டிஸ் ஃப்ரம் ஆல் ஓவர் இந்தியா இருக்காங்க. இங்கே இங்கே நடக்கிற டெய்லி டெஸ்ட், அவங்க ஒரு டெய்லி அசைன்மெண்ட், 100 questions பர் டே ஈஸியாக எங்களால் போட முடியுது. எங்களுக்கு கொடுக்குற டவுட் கிளாரிஃபிகேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. தி ஃபேக்கல்டிஸ் தே ஆர் வெரி வெரி இன்ஸ்பைரிங் அண்ட் மோட்டிவேட்டிங். ஈவன் இஃப் ஐ லெட் மை செல்ஃப் டவுன், தே நெவர் லெட் மீ டவுன். இங்கே வந்துட்டு சேர்ந்ததுக்கப்புறமேட்டு ஸ்டாஃப் சொல்லி கொடுக்கறது, இங்கே இருக்கிற என்விரான்மெண்ட் எல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஏவியில் பார்த்த மாணவர்கள் பேர் பின்னாடி வந்து டிகிரி வரத்துக்கு முன்னே அவங்க பேரு கீழே அவங்க படிக்கக்கூடிய கல்லூரியின் மருத்துவக் கல்லூரியினுடைய பெயரை பார்க்கும்பொழுதே ரொம்ப பெருமையாக இருந்தது. உண்மையிலே என்னுடைய எஸ்எம் உதயகுமார் சார் அண்ட் அவங்களுடைய டீம் டீச்சர்ஸ் எல்லாருக்குமே எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிக்கிறோம் சார். லைனில் இருக்கீங்க, காலர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சார், நம்ம கண்டினியூ பண்ணி பேசுவோம் சார். வணக்கம். வணக்கம், கல்வி 360 நிகழ்ச்சி, உங்கள் பேர் சொல்லுங்க. ஹலோ, முருகசாமிங்க மேடம் நாங்க அன்னூர் பக்கத்துல இருந்து பேசுறேங்க மேடம் சிறப்பு சார் கேட்டுட்டே இருக்காங்க உங்க கேள்விகள் நீங்க கேட்கலாம் மேடம் எங்க சன் வந்து கெமிஸ்ட்ரியில 71 சரிங்க பிசிக்ஸ்ல 56 பயாலஜில 77 எடுத்திருக்காங்க மேடம் சரிங்க ஆல்ரெடி நீட் கிளாஸ்ல வந்து கோச்சிங் போயிட்டு இருக்கு அப்படியே அதுல 360 வரைக்கும் மார்க் எடுத்திருக்காங்க சரிங்க கண்டிப்பா 51 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
என்னை பொறுத்தி நான் சொல்றதுக்கு ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன். உன்னோட முயற்சி நமக்கு வந்து செப்டம்பர் 13th வந்து ஆஃப்டர்நூன் 2 to 5 எக்ஸாம், உன்னோட வந்து இன்னும் 12:00 வந்து எக்ஸாம் ஹாலுக்கு விடுவாங்க. நான் எப்பவுமே என்னோட ஸ்டூடெண்ட் தான், உன்னோட முயற்சியை செப்டம்பர் 13th ஆஃப்டர்நூன் 11:55 வரைக்கும் நீ ட்ரை பண்ணலாம். அப்போ கூட ஒரு குவிஷனுக்கு வந்து ஒரு ஆன்சரோ ஒரு கான்செப்டோ தெரிஞ்சுட்டு பர்ஃபார்ம் பண்ணலாம். அதனால் என்ன சொல்கிறேன்னா, இன்னும் 40 டேஸ் இருக்குது, நம்ம இவ்வளோதான் மார்க் வருது, 350 தான் வருது, 360 தான் வருது, 400 தான் வருதுன்னு சொல்லிட்டு நம்மளால் முடியாதுங்கிற எண்ணத்தை எக்காரத்து கொண்டு வராதிங்க. அதுக்கான அடுத்தடுத்த ஸ்டெப்ஸும் எடுங்க, ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸோ இல்லை ஒரு ஷார்ட் டைம் கிராஷ் கோர்ஸோ. இப்போ நம்ம ஒரு கிராஷ் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நேற்றுலேருந்து, இந்த மாதிரியான ஷார்ட் டைம் கிராஷ் கோர்ஸோ இல்லை ஆல்ரெடி உங்கள்கிட்ட இருக்கிற மெட்டீரியலே வச்சு ஆல்ரெடி நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற சப்ஜெக்டை நல்லா ரிவிஷன் பண்ணுங்க. டெஃபினட்டாக உங்கள் முயற்சி பெஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்க. இன்கேஸ் இந்த வருஷம் முடியலனாலும் இந்த ப்ரிப்பரேஷன் எதுவுமே நாலேஜ் வந்து என்றைக்குமே வேஸ்ட்டாக போகாது. நீங்கள் ஒரு 4 காலத்துக்கு கற்றுக்கிட்டீங்க, இந்த வருஷம் உங்களுக்கு சீட்டு கிடைக்கலன்னா திருப்பி அடுத்த வருஷம் கன்னியூ பண்ணும்போது என்ன ஆகுது, இந்த நாலேஜ் தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க தான் போகுது. அதனால லேர்னிங்கை வந்து மனம் தளராமல் பண்ணுங்க. ஸோ நீங்கள் இந்த வருஷம் பண்ணக்கூடிய ப்ரிப்பரேஷன் எல்லாமே அடுத்த வருஷம் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வருஷம் ஆனால் இது சவாலுக்கே சவால் விடுற மாதிரி ஆன்லைன் மூலமாக நீங்கள் எல்லா மாணவர்களுக்கும் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கீங்க. அது வந்து பாசிட்டிவ் சைடாக பார்க்கும்பொழுது இப்போ இன்ஸ்டியூட்ல வந்து சேர முடியாதவங்கலாம் இந்த ஆன்லைன் கோர்ஸ் வந்து ஒரு பாசிட்டிவாக எடுத்து பண்ணலாம் இல்லைங்களா சார்?
கண்டிப்பா இப்போ வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் 40 டேஸ் நிறைய பேரண்ட்ஸ் என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து டைரக்டா வந்து கிராஷ் கோர்ஸ் நடக்கும் நினைச்சு வெயிட் பண்ணாங்க. அப்புறம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆஃப்டர் செப்டம்பர் 13th எக்ஸாம் போஸ்ட்போன் பண்ண பிறகு ஏகப்பட்ட பேரண்ட்ஸ் வந்து இப்போ ரீசெண்டா கிராஷ் கோர்ஸ் ஜாயின் பண்ணாங்க. 1000+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ ஃபைவ்ல ஜாயின் பண்ணிருக்காங்க. இப்போ இன்னுமே நிறைய பேரண்ட்ஸ் வந்து இந்த ஆன்லைன பத்தி ஒரு அவேர்னஸ் இல்லாம இருக்காங்க. இப்போ ரீசெண்டா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு கைட்லைன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது அதர் தென் ப்ரீகேஜில இருந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் இருக்கிற ஸ்டூடெண்ட் தவிர எல்லாருக்குமே ஆன்லைன் கிளாஸ் கொடுக்கலாம் ரன் பண்ணாலும் அவங்களே கைட்லைன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ நிறைய பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்க, நிறைய மிஸ் பண்ணிட்டு ஃபீல் பண்றீங்க. அவங்களுக்காக என்ன பண்ணிருக்குன்னா ரீசெண்டா எஸ்டர்டே ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இந்த லாஸ்ட் 44 டேஸ் இருக்கிற 43 டேஸ் இருக்கு. இந்த 43 டேஸ்ல வந்து கம்ப்ளீட் சிலபஸுக்கு ரிவிஷன் கொடுத்து உங்களுக்கு டெய்லி டெஸ்ட் எழுதி அவங்க இது வரைக்கும் வந்து அவங்க கேதர் பண்ண நாலேஜ் எல்லாம் வந்து ஒரு நல்ல ஷார்ட் ரிவிஷன் பண்ணி அவங்க நல்ல ஒரு நல்ல பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ண வைக்கிறதுக்கான ஒரு கோர்ஸ். இந்த மாதிரி ஏதோ ஒரு ஆப்ஷன் நீங்க செலக்ட் பண்ணி கண்டிப்பா உங்க ஸ்டூடெண்ட் ஐடியா இருக்காது. எங்க வீட்டுல அவங்களே ப்ரிப்பேர் பண்ண எப்படி பண்ணுவாங்க, நீங்க உங்களுக்கு புக்கை கொடுத்து அவங்க உட்காந்து படிச்சுட்டு ஷெடியூல் கிடையாது, அவங்களுக்கு டெய்லி டெஸ்ட் கிடையாது, மானிட்டரிங் கிடையாது, எதுவுமே இல்லாத போது நம்ம என்னதான் அதை வந்து ஒரு 1 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ்ல ஒரு 10 ஸ்டூடெண்ட் பண்ணுவான், யாருமே அவங்க கைட் பண்ண தேவையில்ல. பட் 90% கைடன்ஸ் தேவைப்படுது. அதனால இது ஒரு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு வேஸ்ட் இன்வெஸ்ட் பண்ண நினைக்கவே தேவையில்லை. நான் முன்னே சொன்ன போது லேர்னிங் என்னைக்குமே வேஸ்டா போகாது. இன்கேஸ் அவங்க இன்னைக்கு பண்ண முடியலன்னா தட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் தம் நெக்ஸ்ட் அகாடமிக் இயர். கண்டிப்பா சார், காலர் இருக்காங்க, பேசுவோம். வணக்கம். வணக்கம் வணக்கம் மேடம். சார் உங்க பேர் சொல்லுங்க. மேடம் நான் மதுரையில இருந்து பேசுறேன். உங்க பேர் சார்? பேர் கதிரவன் மேடம். என் பையன் ஸ்ரீதரன் மாதிரி நீட் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்க. இப்ப அவனுக்கு வந்து மேடம் இப்ப 63% வருது இதுல பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி எம்பிசி நாங்க. சரிங்க. மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ். சரிங்க. இப்ப அவனுக்கு வந்து இப்ப நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டஸ் கோட்டால வந்து அவனுக்கு சீட்டு அலாட்மெண்ட்டுக்கு எத்தனை மார்க் மேடம் தேவைப்படும் பிளஸ் டூல? பிளஸ் டூல வந்து எத்தனை மார்க், எத்தனை பெர்சன்டேஜ் வந்து தமிழ்நாடு கோட்டா வந்து அலாட் பண்ணுவாங்க, எத்தனை பெர்சன்டேஜ் வந்து இப்ப 63% அவன் எடுத்திருக்கான், மேக்சிமம் எவ்வளவு பெர்சன்டேஜ் வந்து எஸ்பிசிக்கு வந்து அலாட் பண்ணுவாங்க? சரிங்க சரிங்க. சார் நீட்டுக்கு வந்து போர்டு எக்ஸாம் வந்து மினிமம் பர்சன்டேஜ் இருந்தா போதும், அது பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜில. எம்பிசிங்கிறது ஓபிசியில வரீங்க, 45 மார்க்ஸ் இருக்கணும். அதாவது பிசிக்ஸ்ல 45, கெமிஸ்ட்ரியில 45, பயாலஜில 45. நீங்க ஆல்ரெடி எல்லாத்துலயுமே 65% கிட்ட இருக்கிறீங்க, கண்டிப்பா இங்க எலிஜிபிள். ஸோ உங்களுக்கு இந்த எலிஜிபிள் இருந்தா இதை வச்சு வந்து நீங்க வந்து ஃபைனல் கவுன்சிலிங்ல வந்து உங்களுக்கு சீட் கொடுக்க மாட்டாங்க. இந்த மினிமம் மார்க் இதுல 45 இருக்கணும். ஆனா உங்களுக்கு அட்மிஷன் எடுக்கக்கூடிய கிரைடீரியா நீட் மார்க் தான். நான் நீட் மார்க் எம்பிசி கேட்டகரியா இருந்தீங்கன்னா இந்த வருஷம் அரௌண்ட் 530-550 மார்க்ஸ் வரும். 530-550 மார்க்ஸ் எடுத்தீங்கன்னா தேர் இஸ் எ சான்ஸ் டு கெட் இன் த மெடிக்கல் காலேஜ், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். நல்லா பொறுத்தீங்க, 530-550 எடுத்தீங்கன்னா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் கிடைக்காது. இருக்கிறதுலேயே லாஸ்ட் மெடிக்கல் காலேஜ்னா கரூர் மெடிக்கல் காலேஜ்ல சீட்டு கிடைக்கும். அப்போ எம்பிசி கேட்டகரியா இருந்து நீங்க வந்து சீட் எடுக்கணும்னா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் சீட் எடுக்கணும்னா அரௌண்ட் 620-630 இருந்தா தேர் இஸ் எ சான்ஸ் டு கெட் சீட் ஆச்சலாம். கண்டிப்பா ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும். அழைத்ததற்கு மிக்க நன்றி சார். அடுத்த ஒரு காலர் இருக்காங்க, பேசுவோம். வணக்கம். ஹலோ, கல்வி 360, உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம், லைன்ல தான் இருக்கீங்க, உங்க பேர் சொல்லலாம். ஹலோ, உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கோம், உங்க பேர் சொல்லுங்க நீங்க. சரிங்க சார். ஹலோ வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. பாஸ்கர் ஃப்ரம் மதுரை. ஆ பாஸ்கர் சார், உங்க கேள்விகளை கேட்கலாம். இல்ல இல்ல மேடம், இப்ப வந்து இந்த 13th வந்து எக்ஸாம் கண்டிப்பா நடக்குமா? பாயிண்ட் நம்பர் 1. நம்பர் 2 வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து 11 மெடிக்கல் காலேஜ் வந்து புதுசா தமிழ்நாட்டுக்கு அப்ரூவ் ஆயிருக்கு. அது ஒரு 4 காலேஜ் வந்து ஆல்மோஸ்ட் அந்த வேலை முடியறளவுக்கு இருக்கு. ஒரு 6-7 காலேஜ் இப்போ தான் ஸ்டார்டிங் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. ஸோ இப்போ இன்கேஸ் வந்து நம்ம மே மாசமே எக்ஸாம் முடிஞ்சு ஜூன்ல கவுன்சிலிங் நடந்திருந்தால் நமக்கு வந்து அந்த 3-4 காலேஜ் இந்த வருஷம் வந்து கவுன்சிலிங் வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. பட் இப்போ எக்ஸாமே செப்டம்பர் போயிடுச்சு, ரிசல்ட் எல்லாம் முடிஞ்சு கவுன்சிலிங் நடக்குது அக்டோபர் வந்துடும். அதுக்குள்ள வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் 4 மெடிக்கல் காலேஜாவது வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த வருஷத்துக்குள்ள கவுன்சிலிங்ல ஆட் பண்ணணும்னு முடிவு பண்ணிருக்காங்க. பட் அது எந்த அளவுக்கு வேலை ஃபாஸ்டா முடியுதோ, பட் அது வந்து 100% வரதுன்னு சொல்ல முடியாது, வராதுன்னு சொல்ல முடியாது, அது வேலையை முடிய பொறுத்து தான். பட் வந்து கண்டிப்பான 2021 வந்து 11 மெடிக்கல் காலேஜ் வந்துருவாச்சு கண்டிப்பா. இன்கேஸ் 4 காலேஜ் இல்ல 5 காலேஜ் இந்த வருஷம் வந்து கவுன்சிலிங்ல வருதுன்னா உங்களுக்கு கட் ஆஃப்ல வந்து பெரிய சேஞ்ச் எதுவும் இருக்காது. ஏன்னு கேட்டீங்க
பாத்தீங்கன்னா இன்கேஸ் மே 3rd எக்ஸாம் முடிஞ்சு அப்போ ஒரு 5 காலேஜ் 7 இருந்தா கட் ஆஃப்ல சேஞ்ச் இருக்கும். இப்போ மே 3க்கு அப்புறம் ஆல்மோஸ்ட் 140 டேஸ் வந்து நமக்கு எக்ஸாம் தள்ளி போயிருக்கு. 140 டேஸ் தள்ளி போது ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரிப்பரேஷன் லெவல் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ கட் ஆஃப் கூடும் ஒழிய காலேஜஸ் இந்த 4-5 காலேஜ் இன்க்ரீஸ் ஆகுதுனால கட் ஆஃப் குறையறதுக்கான வாய்ப்புகள் இந்த வருஷம் கிடையாது. ஆக்சுவலா அழைத்ததற்கு மிக்க நன்றி சார். அடுத்த ஒரு காலர் இருக்காங்க, பேசுவோம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்க பெயர் சொல்லுங்க சார். என் பேர் வெங்கடேஸ்வரன் மேடம், லலு பிரசாத் உங்க அப்பா. நான் திருத்தணி சொந்த ஊரு எம்எம்சில படிச்சேன். சிறப்பு சார், உங்க கேள்வி அப்படியே கேட்டலாம் சார். கேள்வி இல்ல மேடம், எம்டி சார் இன்னைக்குதான் டிவில நேர்ல பார்த்தேன், அதனால அவருக்கு ஒரு நன்றி சொல்லலாம்ன்றதுனாலதான் போன். ஓகே, நன்றி சொல்றதுக்காக கால் பண்ணீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். இந்த மாதிரி சப்போர்ட்டர்ஸ் தொடர்ந்து ஊக்கப்படுத்தணும். சொல்லுங்க சார். மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல பண்றாரு லல்லு பிரசாத்ங்கிற ஸ்டூடெண்ட். லாஸ்ட் இயர் நம்மகிட்ட பண்ண ஸ்டூடெண்ட், இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் வந்திருப்பாரு. அவரோட பேரண்ட் அவர் ஒரு விவசாய குடும்பத்துல இருந்து கொண்டு வந்து அவர் ஸ்டூடெண்ட் வந்து லாங் டைம் ரிப்பீட் பண்ண வச்சாரு. ஸோ ரொம்ப சந்தோஷம் ஐயா, வாழ்த்துக்கள், என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த மாதிரி உற்சாகம் மட்டும்தான் நம்மளுடைய ஆசிரியர்களுக்கும் சாருக்கும் வந்து கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய விருதா நாங்க பாக்குறோம். இதை வந்து இந்த வருஷமும் அதிகரிக்கணும். எல்லா பேரண்ட்ஸும் வந்து உங்ககிட்ட வந்து ரொம்ப மிகப்பெரிய சப்போர்ட்டா இருந்தீங்க அப்படின்ற வாழ்த்துக்களை தெரிவிக்கணும். அதற்கான நாட்களும் குறைவா இருந்துட்டு இருக்கு சார். தொடர்ந்து உங்க மாணவர்களுக்கு சப்போர்ட்டா இருக்கணும். சோ இன்றைய நிகழ்ச்சியில நீங்க பங்கெடுத்தது எங்களுக்கு ரொம்ப 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 மகிழ்ச்சி சார். நன்றி சார். நேர்களை, இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.